சத்தியமேவ ஜெயதி. ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து, இல்லறத்தின் சிறப்பு என்ன குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்முடைய இல்லற வாழ்வினுடைய சிறப்பு என்ன என்பதுதான் அந்த கேள்வியாக அமைகிறது. அப்ப குரு திருக்குறளிலிருந்து அதற்கான விடையை பகர்கிறார். இல்லறத்தின் சிறப்பு அப்படிங்கிறது, ஒரு கணவனோ மனைவியோ அல்லது இருவருமோ ஒரு இல்லற வாழ்வில் எவ்வளவு சிறப்பாக இல்லற தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு காலம் துறவர வாழ்க்கையை சரிவர அமைத்து கொடுக்கும். ஒரு கணவனோ மனைவியோ அல்லது இருவருமோ ஒரு இல்லற வாழ்வில் எவ்வளவு சிறப்பாக இல்லற தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு காலம் துறவர வாழ்க்கையை சரிவர அமைத்து கொடுக்கும். பின் அது படிப்படியாக தகுதிக்கு தகுந்தாற்போல் சொர்க்கத்தையோ வீட்டையோ தந்துவிடும். பின் அது படிப்படியாக தகுதிக்கு தகுந்தாற்போல் சொர்க்கத்தையோ வீட்டையோ தந்துவிடும். அந்த வீடு பெற்றை அடைய நாம் இந்த வீட்டை முறையாக கடக்க வேண்டும். அந்த வீடு பெற்றை அடைய நாம் இந்த வீட்டை முறையாக கடக்க வேண்டும். நாம் இந்த வீட்டை அன்போடும் அரணோடும் கடக்க வேண்டும். நாம் இந்த வீட்டை அன்போடும் அரணோடும் கடக்க வேண்டும். அன்பும் அரணும் என்பது, எனக்கு எது வேண்டாமோ அது பிறருக்கும் வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டும் என்றால் அது பிறருக்கும் வேண்டும். அன்பும் அரணும் என்பது, எனக்கு எது வேண்டாமோ அது பிறருக்கும் வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டும் என்றால் அது பிறருக்கும் வேண்டும். தன்னலன் பிறர் நலன் என்ற நிலை வரும்போது பிறர் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும். தன்னலன் பிறர் நலன் என்ற நிலை வரும்போது பிறர் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்நிலை நமக்கு மன தூய்மையை கொடுக்கும். மன தூய்மையே நமக்கு உயர்ந்த வழிகாட்டும். துறவுக்கு வழிவகுக்கும், அதன் வழியே வீடு பேறு கிட்டும். என்று அந்த குரு விளக்கி சொல்லுகிறார். இப்போ நான் ஒரு சென்டென்ஸாக இதை ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். பட் இதை ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நமக்கு அது முழுமையான பொருள் விளங்கும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி என்ற இருவர் இருக்கலாம். அந்த இருவருக்கும் தனித்தனியே அறங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அந்த அறம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அறத்தை நழுவாது பின்பற்றி வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த வீட்டின் வாழ்க்கையை ஒரு பயிற்சி கூடமாக வைத்து நாம் சிறிது சிறிதாக வாழ்க்கை பயிற்சியை அறத்தை செவ்வனே மேற்கொள்ள இந்த அந்த அற தர்மமானது நம்மளை முறையாக, நமக்கு காலம் செல்ல செல்ல நமது வயது கூடிக்கொண்டே போய் அந்தந்த காலத்தில் அந்த ஞானத்தை, அந்த உயர்ந்த
துறவர தர்மத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அன்பு விருத்தியாகி விருத்தியாகி நம்மை வந்து துறவர தர்மத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த துறவர வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக அந்தந்த தர்மத்தை அறிந்து ஆணும் பெண்ணும் அவரவர்கள் கடைபிடிப்பதற்கு தகுந்தது மாதிரி ஒரு தகுதி உருவாகி அது வந்து நமக்கு இறுதியில் நம்ம புண்ணிய பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கின்ற பட்சத்தில் அது நமக்கு சொர்க்கத்தையும், இல்லை ஞானம் கைகூடி வந்து விட்டால் அது நமக்கு வீட்டையும் தந்துவிடும். அப்போ இந்த பயிற்சி நமக்கு முறையாக நடைபெற வேண்டும் என்றால் நமது தினசரி வாழ்க்கையை நாம் சரிவர நாம் நடந்து சென்று அந்த பேற்றை அடைய வேண்டும். அப்போ அது நம்ம எப்படி இந்த இந்த இல்லறத்தில் வாழ்கிறது அப்படின்னா, வள்ளுவர் அதற்கு அன்பும் அறனும் இந்த இல்லறத்தில் ஒரு மூலமாக கொண்டு வாழ வேண்டும். அப்போ அன்பு என்பதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அறம் என்பதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விதித்தன செய்தலும் விளக்கின ஒழித்தலும். ஒரு இல்லறத்தானுக்கென்று இரண்டு வகையான தர்மங்கள் இருக்கிறது, ஒரு சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். அந்த தர்மத்தை நழுவாமல், அதாவது சாமானியமாக நம்ம சாமானிய தர்மங்கள் எல்லாமே நமக்கு திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நடுவு நிலைமை அது மாதிரி பொய் சொல்லாமல் இருக்கிறது, பிறன் பொருளை கவராமல் இருக்கிறது, பிறனில் விளையாமல் இருப்பது, இது மாதிரியான பல்வேறுபட்ட ஒழுக்க நெறிமுறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதன்படி வாழணும், எது எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் தவிர்த்து வாழ்வது அரணுடன் கூடிய வாழ்க்கை. அன்பு என்பது நம்ம இந்த இதில் சொன்னது மாதிரி நமக்கு எது பிறர் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையே நாம் பிறருக்கும் செய்தல் வேண்டும். நமக்கு எது வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதுவே பிறருக்கும் தேவைப்படும், எனவே அவர்களுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே நமது அன்பு விருத்தியாகி விருத்தியாகி அது அருள்நிலையாக உயர்ந்து அந்த அருள்நிலை நமக்கு முறையாக துறவு, மெய்யுணர்தல், ஞானம் என்ற படிநிலைகளிலே நம்மளை உயர்த்தும். அப்போ அந்த உயர்ந்த வீடு பேறு என்ற உயர்ந்த பதம் நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டிலேயே அந்த பயிற்சியை முறையாக செய்தாலே ஒழிய அந்த உயர்ந்த பதமாகிய வீடும் சொர்க்கமும் நமக்கு கிடைக்கப்பட மாட்டார். இப்போ இகலோக சுகத்திற்காக ஆசைப்பட்டு நம்ம அன்பையும் அறத்தையும் நாம் இழந்து போனால் நமக்கு பின்னே நிலையாக கிடைக்கின்ற இந்த நிலையான சுகமான சொர்க்கமும் அல்லது வீடு பேரும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே இறைவன் நமக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து பயிற்சியை மேற்கொள்வதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை, உறவுகள், அதுபோல அவரவர்கள் சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் வரமாக தந்திருக்கிறான். இந்த வரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. இவையெல்லாமே நமது வாழ்வில் கிடைத்திருக்கின்ற வரங்கள். நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொருட்களாகட்டும், நம்மை சூழ்ந்திருக்கின்ற இயற்கையாகட்டும், நம்மை சூழ்ந்திருக்கின்ற உறவுகளாகட்டும், இது எல்லாமே வரம். அவைகள் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு நாம் அறிவதில்லை, அவை இல்லாமல் போகும்போது அதை நினைத்து வருந்தி பயனும் இல்லை. எனவே அறத்தையும் அன்பையும் பயிற்சியாக மேற்கொண்டு உயர்ந்த பதமான வாழ்க்கையினுடைய உயர்ந்த பதத்தை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்று குரு விளக்குகிறார். சத்தியமேவ ஜெயதி.